ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி புட்டு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 கிளாஸ் ராகி எடுத்திருக்கேன். ராகி நல்லா பொரிச்சு வச்சு ராகி எடுத்திருக்கேன். அதோடு வந்து 1 பிஞ்சம் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பொறுமையாக அந்த கட்டிலாம் இல்லாத மாதிரி இந்த ராகியை வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ எப்படி பிசையதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கட்டி எல்லாம் இல்லாத மாதிரி பொறுமையாக நம்ம நல்லா உடச்சிக்கணும். பொறுமையாக தண்ணி ஊற்றி பிசைங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து இந்த கட்டியெல்லாம் எடுத்துடலாம். இப்போது 2 கப்பு ராகி எடுத்துருக்கோம்னா அதுக்கு தாராளமாக 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிசைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி தெளித்து நல்லா ரெடி பண்ணிட்டோம். ஒரு சின்ன டிப் தரேன். இப்போது நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க, நிறைய கட்டி கட்டியாக வந்துருச்சுன்னா ஒன்றும் பயப்பட்டு தெரியல. நம்ம 2 கையால் அதை உரசணும்னா நம்ம கையில் இருக்க ஹீட், அப்புறம் ட்ரையாக இருக்கிற மாவும் இந்த வெட்டாக இருக்கிற மாவும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஈக்குவலைஸ் ஆகிடும். அதாவது இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் வந்துடும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுக்கு இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது குக்கரில் வந்து தண்ணி வச்சு இப்போது ஒரு ஆவி காட்டி எடுத்துருவோம். ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம், இல்லைன்னா 15 நிமிஷம் வைக்கலாம், 10 to 15 நிமிஷம் வைக்கலாம். இது வந்து 2 ஆவி காட்டி எடுத்திங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு புட்டு. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம இந்த கிளாத்தில் வந்து ஒரு முடிச்சு போட்டு நம்ம குக்கரில், அதாவது இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். இப்போது இது மாதிரி தண்ணி இறங்காத மாதிரி ஒரு பாத்திரத்தில் துணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்கோம். இதை வந்து இப்போது 15 நிமிஷம் வேக விடலாம். இன்னொரு முறை ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி கிடைக்கும். லைட்டாக 1-2 உருண்டையாக இருந்தால் இப்படி கையால் இது மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உருண்டை உடஞ்சிடும். இப்போ நான் இதில் வந்து தேங்காய், ஏலக்காய் ரெண்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு சர்க்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் வேணும்னாலும் போட்டுக்கிறதுனால நம்மளுடைய விருப்பம் தாங்க. போட்டு கலந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க இதில் வந்து நீங்கள் வேர்க்கடல போட்டும் சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிடலாம். வேர்க்கடல லைட்டாக வறுத்துட்டு தோல் நிற்கிட்டு ஒன்றும் அதிகமாக பொடி பண்ணி நீங்கள் இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சீரை போல டேஸ்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரிட்டு இதை பசங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.